ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஃபிங்கர் யூஸ் பண்ணி அண்ட் தென் கைரோஸ்கோப் சென்சார் யூஸ் பண்ணி எப்படி வந்து பப்ஜி ப்ளே பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து செட்டிங்ஸில் போயிட்டு எப்படி வந்து நம்ம வந்து ஸ்கோப் ஆன் அதெல்லாம் வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்த்துலாம். ஸோ லீன் மோட் வந்து மிக்ஸில் வச்சுக்கோங்க, அண்ட் தென் ஸ்கோப் மோட் வந்து மிக்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ கைரோஸ்கோப் வந்து ஆல்வேஸ் ஆன் வைக்காதீங்க, ஸ்கோப் ஆன் மட்டும் வச்சுட்டிங்கன்னா வந்து மூவ்மெண்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ மூவ்மெண்ட் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸ்கோப் ஆன் மட்டும் போதும். ஸோ ப்ளே மோட் வந்து வேணும் ஆன் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆஃப் பண்ணிடுங்க. அது வந்து மேலே வந்து ஃபோர் கிளாக் பண்ணும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து லே அவுட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துலாம். இது வந்து அட்வான்ஸ் கிளாஸ் செட்டப். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிங்கர் மேலே வந்து பிகே ரெண்டுமே இருக்கும், அண்ட் தென் பேசிக்காக இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் வந்து இப்போ காமிக்கிறேன். இந்த செட்டிங்ஸ் இல்லைனா அந்த செட்டிங்ஸ் எது வேணுமோ உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பிகினர் செட்டப். ஸோ இது யூஸ் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்ப்ரிண்ட் எந்த அளவுக்கு வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஷூட் பண்ணுற பட்டன் அண்ட் தென் ஸ்கோப் பண்ணுற பட்டன் ரெண்டுமே வந்து டிரான்ஸ்பரண்டி லெவல் வந்து 10 வச்சுக்கோங்க போதும். ஏன்னா வந்து பட்டன் வந்து பெருசாக இருக்கும், ஸோ அவ்வளோவா தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஃபிங்கர் அந்த இடத்துல இருக்கிறனால டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருந்தால் ஓகே. ஓகே, இப்போ வந்து சென்சிட்டிவிட்டி பார்த்துடலாம். ஸோ சென்சிட்டிவிட்டி கேமரா சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு வேணால் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இதில் இருக்க மாதிரியே செட் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே, இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கேமரா சென்சிட்டிவிட்டி இருந்தாலும் ஓகே, ஏடி சென்சிட்டிவிட்டியும் நீங்கள் யூஸ் பண்ணதாக இருந்தாலும் ஓகே, இது வச்சுட்டாலும் ஓகே. ஆனால் கைரோஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசியாக வரும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுல வந்து கைரோஸ்கோப் சென்சிட்டிவிட்டி இருக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் ஆட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து கைரோஸ்கோப் சென்சிட்டிவிட்டி வந்து ஈஸியாக வச்சிடலாம். 6x பார்த்தீங்கன்னா வந்து 30 அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, 8x வந்து 1% மட்டும் வச்சுக்கோங்க. அதான் வந்து மெயினான மேட்டர் இதில். ஏன்னா வந்து 8x வந்து டக்குன்னு மூவ் ஆயிரும். ஸோ அவ்வளோ தேவையில்ல டிஸ்டன்ஸில் இருக்கும்போது. யா ஃபஸ்ட் எடுத்துன்னு போயிட்டு நம்ம கன் எடுத்து எந்த ரீகாயில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆக எடுத்திங்கன்னா வந்து ரொம்ப ரீகாயில் வந்து கம்மியாக இருக்கும், அதனால் வந்து நான் வந்து M416 எடுத்துக்கிறேன். ஏகேம் எடுக்கலாம், ஆனால் ஏகேம் பார்த்தீங்கன்னா வந்து வானத்துக்கு போவோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனது எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டர் குயிக் ட்ரா தென் காம்பன்சேட்டர் அண்ட் தென் ஸ்டாக் ஒரு வெர்டிக்கல் கிரிப்பு, இது நாளைக்கு எடுத்துக்கிறேன் M416. ஸோ அட்டாச்மெண்ட்லாம் இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வி மேட்ச்சில் இது கிடச்சா யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ட்ரைனிங்கில் இதை எடுத்து ஃபஸ்ட் எடுத்துன்னு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பேக் எடுத்துகிட்டு டப்புன்னு போயிட்டு புல்லட் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு புல்லெட்லாம் நிறைய எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நடுவில் வந்து திருப்பி திருப்பி எடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் எல்லா புல்லெட்டுமே எடுத்து வச்சுக்கலாம். ரீலோட் பண்ணிவிட்டு குவிக்ட்ரா எக்ஸ்டெண்டர் மேக் போட்டிருக்கேன், அண்ட் தென் காம்பன்சேட்டர் ஒரு ஸ்டாக்கு அண்ட் தென் ஒரு வெர்டிக்கல் கிரிப், இது நாலு தான் யூஸ் பண்ணுறேன். M416. ஸோ ஏகேஎம் யூஸ் பண்ணல, ஆகும் யூஸ் பண்ணல. ஸோ ரெண்டுத்துக்கும் மீடியமாக இருக்கிற ரீகாயில் இருக்க கன் M416 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனது 6x போட்டு M416 எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து அடிக்க வேணாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே இங்கே கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே இடத்துல ஒரு 50 மீட்டர்ஸில் யா பாடி ஷாட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் 80 மீட்டரில் ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்டாக இது வந்து கேமரா வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெட்டில் மூவ்மெண்ட் வைக்கும் போது மட்டும் டக்குனு வந்து கைரோஸ்கோப் சென்சார் யூஸ் பண்ணி வைக்கலாம், ஹெட்டு பாடி எதாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது கைரோஸ்கோப் சென்சிட்டிவிட்டி. இந்த சென்சிட்டிவிட்டி வச்சிங்கனாலும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்கள் சென்சிட்டிவிட்டி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரீகேல் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு 3x மாற்றினீங்கன்னா 6x போட்டு 3x மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரீகேல் டிக்ரீஸ் ஆகும். யா 70 மீட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரீகாயில் இல்லாமல் இருக்குது. க்ரௌச் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து ரீகாயில் வந்து கம்மியாகும். 90 மீட்டர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து பாடி ஷாட்டில் வந்து ரீகாயில் இல்லாமல் இருக்குது. ஸோ அதே மாதிரி இது பக்கம் 80 மீட்டரில் பார்த்திங்கன்னா அடிக்கிறோம். ஸோ இப்போ ரீகாயில் கம்மியாக தான் இருக்குது. கரெக்டாக வந்து ஷூட் பண்ணும்போது வந்து கரெக்டாக ரைட் சைட் கேமரா இருக்க டைரெக்ஷனில் வந்து ட்ராக் டவுன் பண்ணிங்கன்னா வந்து ரீகாயில் கம்மியாயிரும். ஸோ நம்ம அப்படியே சரி பண்ணிக்கலாம் ரீகாயில் ஆகாத மாதிரி. ட்ரோன் பண்ணிட்டிங்கன்னா வந்து சுத்தமாக ரீகாயில் இருக்காது, ஜீரோ ரீகாயில். ஸோ நீங்கள் வந்து படுத்துட்டு ஜாலியாக அடிக்கலாம். ஸோ 6x போட்டு 6x வந்து 3 அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுவே போதும். 70 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. ஸோ ஹெட்டு கூட அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து 4x போயிடலாம். 4x போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எல்லாமே நீங்கள் டெய்லி ட்ரெயின் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ஹாஃப் அன் ஹவர் வரும் ட்ரெயினிங். டெய்லி வந்து ட்ரெயினிங் மோடில் போயிட்டு ஹாஃப் அன் ஹவர் சும்மா வந்து ஸ்கோப் போட்டு ரீகாயில் மட்டும் கண்ட்ரோல் பண்ணி கைரோஸ்கோப் சென்சார் ஆன் பண்ணி விளாண்டிங்கன்னா போதும். ஸோ புஷ் பண்ணும் போதும் இனிமேல் டிஸ்டன்ஸ் இருந்து அடிக்கும் போதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஆகும். மேபி புஷ் பண்ணும்போது இந்த ஏடிஎஸ் யூஸ் பண்ணலனாலும் டிஸ்டன்ஸ் இருந்து அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வந்து கேமரா மூவ் பண்ணி மூமெண்ட்லேயும் இருக்கும்போது கைரோஸ்கோப் யூஸ் பண்ணி அடிக்கலாம். யா 60 மீட்டர்ஸில் இப்போ அடிக்கலாம். பார்த்திங்கன்னா பாடியில் தான் ஃபுல்லாக ஸ்ப்ரே ஆகுது, வெளியே ஸ்ப்ரே ஆகல. மேபி வந்து நானும் இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கனால எனக்கு ஹெட்டு இப்போ வரைக்கும் வரல, பாடி தான் இப்போ ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஸோ ஹெட்டு வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா டெய்லி ட்ரைனிங் எடுத்திங்கன்னா போதும், ஈஸியாக அது ஹெட் ஷாட் ஈஸியாக ஆகிக்கலாம். இதுலேயும் சேம் இதே மாதிரி தான், க்ரௌச் பண்ணிங்கன்னா ரீகாயில் கம்மியாகும், தென் ப்ரோன் பண்ணால் நல்லா கம்மியாகும். ஸோ உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். பார்ப்போம், ஷார்ட் ரேஞ்சிலையும் அடித்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3X ஸ்கோப் எடுத்துக்கலாம். 3X யா 3X ஸ்ப்ரே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். யா ஃபஸ்ட் எடுத்து 50 மீட்டர்ஸில் ட்ரை பண்ணுறோம், பாடியிலே தான் இருக்குது. ஸோ ஏடிஎஸ் சேம் அதே மாதிரி தான். கைரோஸ்கோப் வந்து ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அதில் மூவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். லெஃப்ட் ரைட் மட்டும் கைரோஸ்கோப் சென்சார் யூஸ் பண்ணுங்கள். மேலே கீழே ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். கைரோஸ்கோப் வந்து கொஞ்சம் நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணும்போது லைட்டாக மட்டும் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, 60 மீட்டர்ஸ் நிறையவே ட்ரை பண்ணியாச்சு. ஸோ 90 மீட்டர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்லேயே வந்து ஒரு டாட் விழுந்திருக்கு. யா 90 மீட்டர்ஸ் யா ஓகே, பயங்கரமாக ஸ்ப்ரே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாடியில் ஸ்ப்ரே ஆகுது. ஸோ எனிமி வந்து 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 ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருக்க மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். மேபி வந்து கடைசியாக வந்து ஸ்குவாட் புஷிங் வந்து காமிக்கலாம், மேபி மூவ்மெண்ட்டில் இருக்கும். ஓகே, இப்போ வந்து 2X எடுத்துடலாம். 2X பார்த்திங்கன்னா வந்து டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, ஷார்ட் ரேஞ்சாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே ஈஸியாக இருக்கும். 50 மீட்டரில் வந்து ஹெட் ஷாட் வைக்க ட்ரை பண்ணுறேன். யா அது ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, 60 மீட்டர்ஸில் பார்த்திங்கன்னா வந்து பாடி ஷாட்டும் ஈஸியாக இருக்குது. 70 மீட்டர்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரேவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் 2X பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவல், ஷார்ட் ரேஞ்சாக இருந்தாலும் சரி, லாங் ரேஞ்சாக இருந்தாலும் சரி. ஸோ எந்த ரேஞ்சாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம். யா 90 மீட்டர்ஸ் நான் அடிச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, ஸ்ப்ரே ஃபுல்லாக வந்து பாடியிலையும் ஹெட்லையும் தான் விழுவுது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே வந்து ஸ்குவாட் புஷிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2X வச்சே காமிச்சிடலாம். 35 மீட்டர்ஸ் ஷார்ட் ரேஞ்சும் ஈஸி தான், மூவ்மெண்ட்லேயும் ஈஸியாக அடிக்கலாம். ஸோ ஃபோர்க்லாம் வந்து ஃபோர் ஃபிங்கர் யூஸ் பண்ணி அடிக்கிறதுக்கான மெயின் ரீசனே வந்து மூவ்மெண்ட்லேயே அடிக்கலாம். ஸோ நம்ம வந்து 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணும்போது அப்படியே வந்து நின்றுடுவோம். ஸோ 4 ஃபிங்கர் யூஸ் பண்ணும்போது மூவ்மெண்ட்லேயே ஈஸியாக அடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா பிசி பிளேயர் மாதிரி வரலனாலும் பிசி பிளேயர் பக்கத்தில் வர மாதிரி டப்புனு அடிக்கலாம். ஸோ 80 மீட்டர்ஸில் அடிச்சிட்ருக்கோம். ஓகே, 70 மீட்டர் ஹெட்லேயே வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா 2X ஃபுல்லாக ரீகாயில் கம்மியாக இருக்கும். ஸோ வெர்டிகல் கிரிப் வேறு போட்டிருக்கனால ஃபுல் ரீகாயிலும் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஓகே 20 மீட்டர்ஸ் ஹெட்லியே ஃபுல் ஸ்ப்ரே. ஓகே, இது வந்து மூமெண்ட்டில் அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. மேபி வந்து நீங்கள் மேட்ச் ஆடும்போது இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. 25 மீட்டர்ஸ் ஸ்ப்ரே, ஓகே 30 மீட்டர்ஸ் ஹெட் ஸ்ப்ரே. 2X ஈஸியாக வந்து ஹெட் ஷாட் வைக்கலாம். ஸோ அதுவும் ப்ரோன் பண்ணியிருக்கும் போது சுத்தமாக ரீகாயில் இருக்காது, நீங்கள் ஹெட்லேயே ஃபுல்லாக வச்சு ஸ்ப்ரே பண்ணிடலாம். யா இப்போ அப்படியே வந்து மூவ் பண்ணி ஸ்குவாட் புஷிங்காக போகலாம். ஸோ ஸ்குவாட் அப்படியே 4 மெம்பர்ஸ் அப்படியே டக்குன்னு வந்துட்டாங்கன்னா அது எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டப்புனு வந்தோடனே ஹெட்லேயே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டில் ஹெட்டில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்குவாடில் நாக் ஆயிடுவாங்க. ஸ்குவாட் புஷிங் ஹெட்டில் வைக்கிறது தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, கடைசியாக இதுதான் வந்து ஸ்குவாட் புஷிங்கில். ரன்னிங்கில் மூவ்மெண்ட்லேயும் ஈஸியாக அடிக்கிறதுக்கான 4 ஃபிங்கர் யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 ஃபிங்கரில் வந்து ரன்னிங் மூவ்மெண்ட் ஜம்ப் எல்லாமே வந்து ஒட்டுக்க பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து 4 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஈஸியாக கிளாப் பண்ணி அடிச்சிடலாம். ஸோ இதுக்கு வந்து மேபி நிறைய பிளேஸ் 4 ஃபிங்கர் யூஸ் பண்ணி தான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் 4 ஃபிங்கர் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Okay, thanks for watching. Video.